أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அடுத்ததாக ஒரு கட்சியினுடைய அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம், கள்ளை விற்பதற்கு அனுமதி வழங்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரவலாக தமிழகத்தில் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. இந்த கள்ளுக்கும் மதுபானத்திற்கும் இடையே உண்டான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது, மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும், அதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ஆனால் பணங்களில் இறக்குவதற்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற ஒரு பானம் என்ற கோணத்திலையும், பனை விவசாயிகள் எல்லாருமே இதனால் பயன்பெறுவார்கள் என்ற அர்த்தத்திலையும் இப்படி ஒரு கருத்து பரவலாக தமிழகத்தில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. முன் முதல்ல என்ன சிந்திக்கணும்னா, ஒரு பொருளுடைய பெயர் மாறுகிறது என்பதனாலோ அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்கிறவர்களுடைய தராதரத்திலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை வைத்தோ ஒன்றை அனுமதிப்பதா இல்லையா என்று பேசக்கூடாது. அதனால் ஏற்படுகிற விளைவு என்ன, விளைவுகளை வச்சு தான் மதுபானம் கூடாது என்று நாம் ஏன் சொல்கிறோம். அது போதை ஏற்படுத்துகிறது, உடல் நலனை கெடுக்கிறது, மதியை மயங்கச் செய்கிறது. மதி மயங்கி விட்டால், போதையை இழந்து விட்டால் ஒரு மனிதன் அவன் தன்னிலை மறந்து என்ன செய்கிறோம்னு தெரியாமலே பல காரியங்களை செய்கிறான். அதனால் அவனுக்கும் கேடு, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் ஒரு பெரிய கேடாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் மதுபானம் கூடாது, போதை பொருட்கள் கூடாது என்று அது சொல்லப்படுகிறது. இப்போ கல்லை அனுமதிக்கலாம் என்றால் கல் என்ன செய்ய போகிறது? ரெண்டும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக, இதனுடைய கலர் வேறு அதனுடைய கலர் வேறுன்னு வச்சுக்குவோம். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரெட்டிஷாக இருக்கிறது, அது வந்து வெள்ளை வெள்ளைன்னு பால் மாதிரி இருக்குது என்பதற்காக வேண்டி இது பாலாகி விடுமா? இதை குடித்தா என்ன நிலை ஏற்படுகிறதோ, போதை ஏற்படுகிறதோ, அதே மாதிரியாக மதியை மயங்க செய்கிற போதை தான் கல்லிலும் இருக்கிறது. அதை குடித்தாலும் அந்த விளைவு ஏற்படத்தான் போகிறது. ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட் தான் வருகிறது என்று சொன்னால், இதை அனுமதிக்கலாம் அதை அனுமதிக்க கூடாதுங்கிறதுல என்ன நியாயம் இருக்கிறது? கண்டிப்பாக எந்த நியாயம்? அது கண்டிப்பாக போதை தரக்கூடிய ஒரு பொருள் தான். போதை பணங்களில் குடிச்சுப்பிட்டு ஒருத்தர் வண்டி ஓட்டினாலும், ஒரு மதுபானம்னு சொல்லப்படுற ஒன்றை குடிச்சுப்பிட்டு வண்டி ஓட்டினா என்ன விளைவுகள்லாம் ஏற்படுமோ, எப்படி ஆக்சிடென்ட்கள்லாம் அதிகம் நடக்குமோ, அதே மாதிரி இதுலேயும் ஏற்படத்தான் செய்யும். அதில் எப்படி தன்னிலை மறப்பானோ, அதே போல் இதுலேயும் தன்னிலை மறக்கத்தான் செய்கிறான். எனவே இதை அனுமதித்து விட்டு அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்வதில் எந்த நியாயமும் கிடையாது. அரசாங்கம் நடத்தினால் மட்டும்தான் குற்றம், பணங்களில் இறக்கிறதெல்லாம் அரசாங்கம் செய்கிறதில்லை, தனியார் செய்கிறாங்க, அதனால் ஓகேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. அரசு செஞ்சாலும் தவறு தான், தனி மனிதர்கள் செய்தாலும் தவறு தான். மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற காரியத்தை யாரும் செய்யக்கூடாது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் எந்த கட்சி இதை சொன்னாலும், எந்த அமைப்பு இதை ஆதரித்தாலும் ஏற்க தகுந்தது அல்ல. மதுபானம் என்ற பட்டியலுக்குள்ள பணங்களையும் சேர்க்க வேண்டும், அதுவும் போதையைத்தான் ஏற்படுத்த தருகிறது. அதனாலும் சமூகத்தில் ஏராளமான பின்விளைவுகள், கேடுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.